இசைஞானி இளையராஜா அவங்களோட மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி என்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமாயிருக்காங்க அவங்க புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று இலங்கையில் காலமாயிருக்காங்க புற்றுநோய் சிகிச்சைக்காக இலங்கைக்கு சமீபத்தில் போயிருக்காங்க அங்கே ஆயுர்வேத சிகிச்சை பலனளிக்காத நிலையில் இன்றைக்கி காலமாயிருக்காங்க அஞ்சு மாதங்களாக உடல்நல பிரச்சனை காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில் இன்றைக்கி சிகிச்சை பலனளிக்காமல் சாயந்தரம் ஐந்து இருபது மணிக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க நாளைக்கு சாயந்தரம் அவங்களோட உடல் சென்னை வருதான் பவதாரணிக்கு தற்போது நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பின்னணி பாடல் பாடியிருக்கிறாங்க இந்நிலையில் நடிகர் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளரும் பின்னணி பாடகரும் இசைஞானி இளையராஜா அவர்களின் மகளுமான பவதாரணி அவர்கள் உடல்நலக் குறைவால் மறந்த செய்தி மிகுந்த வேதனை வேதனையளிக்கிறது முப்பது திரைப்படங்களுக்கு மேலாக பணியாற்றி தனித்துவமான இனிமையான குரலால் மக்களை கவர்ந்தவர் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக தேசிய விருது பெற்ற பெருமைக்குரியவரின் மறைவு இசைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை பிரிந்து வேதனையில் வாடும் விசைஞானி அவர்களுக்கு சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் மற்றும் உற்றார் உடையவர்கள் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் என் நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன் மகள் பவதாரணியின் மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று தனது இரங்கலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க